அட்டகாசமான அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணையவழி செப்டம்பர் 1 முதல் 15 வரை. தொடர்புக்கு 7338242422. ஜாதி பாகுபாடு காட்டும் விளாத்திக்குளம் திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என லட்சுமிபுரம் கிராம மக்கள் கோரிக்கை வைத்து வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் தாலுகாவில் இருக்கும் ஊர் பொதுக்கோவிலான அய்யனார் கோவில் மற்றும் செண்பகவல்லி அம்மன் கோவில் திருவிழாக்கள் ஆண்டுதோறும் சிறப்பாக கொண்டாடப்படும். இந்த கோவில் திருவிழாவை பட்டியலின சமுதாயத்தைச் சேர்ந்த மக்கள் ஓராண்டும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த மக்கள் ஓராண்டும் என மாறி மாறி தனித்தனியாக கொண்டாடி வருகின்றனர். இந்நிலையில் தாழ்த்தப்பட்ட மக்கள் சார்பில் 2 ஆண்டுகளாக அய்யனார் கோவில் மற்றும் செண்பகவல்லி அம்மன் கோவில் திருவிழா நடைபெறும் போது திருவிழா அழைப்பிதழில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரான மார்க்கண்டேயனின் பெயரை போட்டு முறையாக அவருக்கு அழைப்பிதழ் கொடுத்துள்ளனர். இருப்பினும் மார்க்கண்டேயன் அந்த திருவிழாவுக்கு வராமல் தொடர்ந்து 2 ஆண்டுகள் புறக்கணித்துள்ளதாக புகார் தெரிவிக்கின்றனர். இந்த ஆண்டு திருவிழாவில் கலந்து கொண்டு பேசிய மார்க்கண்டேயன், நம்ம ஆட்கள் எல்லாம் ஒரு பகுதியாகவும் மற்ற ஜாதியைச் சேர்ந்த நபர்கள் வேறு பகுதியாகவும் அமருமாறு கூறியுள்ளார். இதனால் அங்கு சலசலப்பு ஏற்பட்டுள்ளது. அப்போது அந்த திருவிழாவை நடத்திய பட்டியலின சமுதாயத்தைச் சேர்ந்த பஞ்சாயத்து துணைத் தலைவர் ஜெயா பிரதாப் மற்றும் அவருடன் இருந்த இளைஞர்களை தாக்கியதுடன் இருசக்கர வாகனம் மற்றும் அவர்கள் படம் பிடித்த செல்போனையும் உடைத்ததாக சொல்லப்படுகிறது. பிறகு இந்த பிரச்சனையில் திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் பட்டியலின இளைஞர்களை கைது செய்யுமாறும் உத்தரவிட்டுள்ளார். தற்போது பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்த பஞ்சாயத்து துணைத் தலைவர் ஜெயா பிரதாப் மற்றும் சிறுவர்கள் முதியவர்கள் என 12 பேர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்நிலையில் பாதிக்கப்பட்ட கிராம மக்கள் இன்று தூத்துக்குடியில் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது அவர்கள் கூறுகையில், பட்டியலின சமுதாயத்தைச் சேர்ந்த தாங்கள் நடத்தும் திருவிழாவிற்கு வராமல் மார்க்கண்டேயன் ஜாதி பாகுபாடு பார்ப்பதாகவும் விழா மேடையிலேயே இரு பிரிவாக அமரும்படி கூறி அவருடைய ஜாதி வெறியை காட்டியிருப்பதாகவும் மேலும் பட்டியலின சமுதாயத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் மீது பொய் வழக்கு போட செய்துள்ளதாக புகார் தெரிவித்தனர். எனவே திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் மற்றும் பஞ்சாயத்து தலைவர் கார்த்திகேயன் ஆகியோர் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென முதலமைச்சர் தனிப்பிரிவு மற்றும் மாவட்ட ஆட்சியர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆகியோருக்கு கிராம மக்கள் புகார் கொடுத்துள்ளனர்.